வெல்கம் டு திண்டுக்கல் மாமியார் மருமகள் சமையல். இன்றைக்கி சூப்பரான ரொம்ப ஈஸியான மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே பாய் வீட்டு மட்டன் கோலா உருண்டை, பாய் வீட்டு சிக்கன் கோலா உருண்டை வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கோலா உருண்டை ரொம்ப ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு கடாயை வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயை சிம்லே வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். சிம்லே வச்சு போடுங்க, இல்லாட்டி கருகிரும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மெத்தடில் செய்யும்போது நம்மளுடைய மட்டன் கோலா உருண்டை ரொம்ப டேஸ்டியாக வரும். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பில் பார்த்தீங்கன்னா 2 கொத்தளவு கருவேப்பில் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பட்டை இலை கிராம்பு பொடி வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்க்காதீங்க மட்டன் கோலா உருண்டைக்கு. தண்ணி நிறைய விட்டு வெங்காயம் வந்து சலசலன்னு இருக்கனால நமக்கு நல்லா வராது. கோலா உருண்டை பிடிக்கும் போது நமக்கு ரொம்ப லூஸாக இருக்கும். வெங்காயம் போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்காதீங்க. நெக்ஸ்ட் நம்ம கொத்தி வச்சுருக்க 400 கிராம் மட்டன் சேர்த்துக்கலாம். கடையில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கொத்தி கொடுத்துருவாங்க நமக்கு கோலா உருண்டைக்குன்னு சொன்னாலே. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். டீஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மட்டன் கோலா உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். அதுலேயே தண்ணி விடும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும் மட்டன். இப்போ நல்லா வெந்திருக்கு. லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தண்டோடு சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் எப்பவுமே தண்டு தான் சேர்த்துக்குவேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ கொத்தமல்லி தலையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கோலா உருண்டை நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே ஆறட்டும். ஆறதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். மொத்தமாக நிறைய போட்டுறதீங்க. பாதி நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பாதி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதே கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் இருக்க பாதியை நம்ம எடுத்து அரைச்சி அந்த கடாயிலே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டுக்கடலை 150 கிராம் பொடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம பாதி மூட்டை சேர்த்துக்கலாம். பார்த்துட்டு மிச்சத்தை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். 1 முட்டையோட வெள்ளைக்கரு மூட்டை சேர்த்துக்கலாம். மஞ்சக்கரு வேணால் வெள்ளைக்கரு மூட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த பொட்டுக்கல்ல போடுற மிச்சத்தையும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் இதாக இருக்குது, நம்ம தேவைப்படுது சேர்த்துக்குவோம். ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. அதனால் நம்ம 150 கிராம் எடுத்து வச்ச பொட்டுக்கல்ல சரியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நம்ம கொஞ்சமாக கையில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நமக்கு கோலா உருண்டை பிடிச்சி வச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுமா சிம்மில் வச்சுட்டு ஒன்றொன்றா எடுத்து போடுங்க. ஏன்னா வேகமாக அடுப்பு எரிஞ்சிச்சுனாக்கா டக்குன்னு கருகி போயிடும். செவந்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி விட்டாச்சு. நல்லா எல்லா பக்கமும் இந்த மாதிரி வெந்திருக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள். இப்போது நம்மளோட மட்டன் கோலா உருண்டை வெந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த பொறி பொறி இல்லாமல் நல்ல ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் நம்மளோட மட்டன் கோலா உருண்டை. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த ஈஸியான மட்டன் கோலா உருண்டையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும்.